ஹாய் மீபஸ், இன்றைக்கி மே 29 தென்றல் வந்து என்னைத்தோடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சுடர் யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் ஆகுதில்ல. அப்போ ஒன்று சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அவள் கலெக்டர்லாம், அதனால் தத்தெடுத்து கூட ஒரு குழந்தையை வளர்த்துருக்கலாம் அப்படின்னு. இப்போ வச்சு என்ன சொல்கிறாருன்னா, சுடர் யார் குழந்தைன்னு சொல்லிட்டு நான் சுடர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அங்கேருந்து எல்லாருமா கிளம்புறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது அபி வந்து சுடர் அடிக்க போனாங்கன்னு சொல்லி தருண் தூங்க வச்சுட்டு வர்றாரு. இப்போ விஜய் வந்தோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணத்தை நின்றுச்சு, அதுக்காண்டி தான் நான் போனேன், நான் போனனால தான் நின்றுச்சுன்னே. இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாமியார் சொல்வார்ல, அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு, கல்யாணம் நடந்தால் எனக்கு என்ன, நடக்காட்டி எனக்கு என்ன, எனக்கு வந்து செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்காக நிறைய மீட்டிங் இருக்குது, அதனால் நான் போயாகணும்னு சொல்லிட்டு இப்போ அபி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் போய் சுடரை பார்க்கும்போது சுடர் முழிச்சு தான் இருக்கிறான். என்ன நீ தூங்கிட்டேன்னு தருன்னு சொன்னார்னோடனே, நீங்கள் மட்டும் என்னை விட்டுட்டு சிம்பாவோட கல்யாணத்துக்கு போனீங்கல்ல, என்னை மட்டும் விட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறான். அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு அவளை பற்றி பேசாத, அப்புறம் அபி நம்ம ரெண்டு பேர் மேலேயும் கோவப்படுவா அப்படின்னு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, கண்மணி என் அடுத்த ட்ராமா ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவை விட்டு வச்சு வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா கிட்டே வந்து, எனக்கு எப்படி வச்சு வேணும், நீயா பேசி இல்லை எப்படி பேசி சம்மதி கேட்கணுமோ எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, இப்போ அவங்க அப்பா வச்சு காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறமா கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா யார் வேணால் நைட்டு வீட்டு கதவு வந்து தட்டுவாங்க, கையை பிடிச்சி இழுப்பாங்க, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது, என் மேலே விழுந்த கெட்ட பேரை நானே இந்த மாதிரி தொடைக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, தயவு செஞ்சு இங்கே இருங்க வச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க. இப்போ வச்சுக்கு என்ன செய்யணும் தெரியல, சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒத்துக்கிறாரு. அப்புறமா அவங்கலாம் போனோடனே கண்மணி கிண்டலாக சிரிக்கிறாங்க. அதோடய அந்த இன்னையோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.